ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிடி அவர்களை பற்றி தாங்க. அனிருத் அவர்கள் வந்து டிடி கிட்ட செஞ்ச சில விஷயங்களை வந்து டிடியே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் வந்து இப்போ இயக்குநர்களை விட நடிகர்களை விட இசையமைப்பாளர்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லணுங்க. அதனால் மக்கள் எல்லாருமே வந்து இப்போ இசை விரும்பிகளாயிட்டாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலுமே வந்து இப்போ இசைஞானி இளையராஜாவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்த மாதிரி, ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்த மாதிரி, இப்போ அனிருத் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபேன் பேஸ் தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அனிருத் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டு இருந்தாலுமே, அவரை பற்றி எக்கச்சக்கமான கிசு கிசுப்புகள் வந்திருந்தாலுமே, அவரோட இசைக்கு என்றைக்குமே பஞ்சம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயம் வந்து அவங்க கிட்டேருந்து அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். இருந்தாலுமே வந்து அனிருத் அவர்களோட இசையில் சில மெட்டுகள் வந்து எப்பவுமே காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து வழக்கமாக வந்து நம்ம அனிருத் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அனிருத் அவர்களை வந்து சின்ன வயசில் போட்ட மியூசிக்கோட இப்போ போடுறது தான்ப்பா தரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அனிருத் அவர்களை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்ட நம்ம அனிருத் அவர்கள் வந்து இடையில எந்த விதமான சர்ச்சையும் சிக்கல அப்படின்னு சொல்லி ஷாக்கா பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம ரஜினிகாந்த் அவர்களே வந்து அனிருத் சில இடங்களை கோத்து விட்டாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் இப்ப இடையில நடந்ததுங்க. அதாவது ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல எப்பப்ப அனிருத்தோட கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட விஷயம் வந்து எங்க கொண்டு வந்து நிறுத்துச்சுன்னா நம்ம கலாநிதி மாறனோட பொண்ணாகிய காவியா கூட வந்து நிறுத்திருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். காவியாவை தான் இவர் வந்து விரைவில் திருமணம் செஞ்சுக்க போறாரு. கலாநிதி மாறனோட குடும்பத்தில் இவரும் ஒரு மெம்பர் ஆகிட போறாரு. அதாவது சன் குடும்பத்தில் இவர் ஒரு மெம்பரா இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய அபிஷியலான நியூஸ் எல்லாம் வரலனாலுமே வந்து காதுபட நிறைய செய்திகள் நம்ம கேட்டிருப்போம். இருந்தாலுமே அனிருத் அவர்களுக்கு வந்து இவ்வளவு கிசு கிசுப்பு இருக்கக்கூடிய அவருக்கு கண்டிப்பா எவனும் பொண்ணு தரமாட்டான்னு ஒரு பக்கம் நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஆதங்கத்தை வந்து கக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் நல்லா இசை போட்டாலும் உனக்கு எங்க வீட்டு பொண்ணு எல்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கலாநிதி மாறன் சொல்ற மாதிரி நிறைய மீம்ஸும் வந்து ஒரு பக்கம் போட்டு கிழி கிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அனிருத் அவர்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, நான் பாட்டுக்கு சிவனையன் தாண்டா இருந்தேன், என்னையாண்டா உள்ள கோத்து விடுறீங்க, எங்கேயோ பாட்டு போட்டோமா வீட்டுக்கு போனோமான்னு இருந்த என்கிட்ட வந்து தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே அதெல்லாம் அடுக்குமா அப்படின்னு அனிருத்தே யோசிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம அனிருத் அவர்களை பத்தி நிறைய கேள்விகள் வந்து எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தாலுமே நம்ம டிடி அவர்கள் கேட்கறது கொஞ்சம் கிசுகிசுப்பான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிதாங்க ஆகணும். ஏன்னா எக்கச்சக்கமான விஷயத்துல டிடி அவர்களும் வந்து நெக்ஸ்ட் நம்ம அனிருத் அவர்களுக்கு வள விரிச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே நம்ம அனிருத் அவர்கள் வந்து நிச்சயமா என்னைக்காரதாலும் வந்து கல்யாணம் பண்ணியே ஆவாரு. அதாவது எத்தனை பேரை எங்க எங்கெல்லாம் எப்படி அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா வந்து நம்ம அனிருத் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணுவார்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலுமே வந்து டிடி அவர்கள் வந்து நம்ம அனிருத் பத்தி சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிடி அவர்களை வந்து ஷோ ப்ரொடியூசர் வந்து ஒரு கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க நம்ம அனிருத் அவர்கள் கிட்ட. ஆனா அனிருத் அவர்கள் கிட்ட கேட்க சொன்னதுக்கு அவங்க ஊம் போட்டு போய் ஷோல உட்காந்துருக்காங்க. ஆனா வந்து டாக் பேக்லயும் வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கண்டிப்பா வந்து அனிருத் கிட்ட இந்த கேள்வி கேளுங்க, அவரே ஓகே சொல்லிட்டாரு, நீங்க என்ன கேட்கறதுக்குன்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து ஷோ ப்ரொடியூசர் வந்து கேட்க சொல்லியிருந்தாலுமே டிடி அவர்கள் கேட்கலையா. ஆனா இருந்தாலுமே வந்து அனிருத் அவர்களே ஓகே சொல்லியிருக்காரு, இருந்தாலுமே நான் அந்த கேள்வி கேட்கல, ஏன்னா எனக்கு அந்த விஷயம் வந்து சரியா பண்ணலனா அந்த விஷயத்தை நான் யார்கிட்டயுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, கேட்டிருந்தீங்கன்னா அந்த என்ன கேள்வின்றது எங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதாங்க இந்த இடத்துல என்னோட சின்ன மன குமுறலுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே அனிருத் அவர்கள் கிட்ட வந்து டிடி எந்த மாதிரியான கேள்வியை கேட்க சொல்லியிருப்பாங்க, டிடி அதையும் மறைக்க வேண்டிய காரணம் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட நினைச்சிருங்க. நான் உங்க காமேஷ்.